ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு நாம் வந்து என்னுடைய ஒரு ஃபைவ் டாப் ஃபைவ் டோக்கன் சம்மந்தமாக பார்க்க போகிறோம். அதில் வந்து நீங்கள் பார்க்க போகிற கோயின் வந்து என்ன, ஃபர்ஸ்ட்டாக வந்து நீங்கள் உங்களுக்கு நான் சொல்கிற கோயின் என்ன, பி செயின்னு சொல்லி என்ன கூட பேர் வந்து ஒரு அண்டர்வேல்யூ கோயினை தான் நீங்கள் தேடுறீங்களா, அதாவது $1க்குள்ள வார கோயின்களை தான் வந்து அதிக அளவு பேர் வந்து இன்வெஸ்ட் பண்ண யோசிக்கிறீர்கள். நீங்கள் அதை விட ஒரு நல்ல அந்த நீங்கள் கோயின் ப்ரைஸை வந்து நீங்கள் யோசிக்காதீங்கள். இப்போ நீங்கள் ஒரு டாலருக்கு உள்ளே வந்து நான் ஒரு 1000, 10000, 1 கோடி கோயின் வாங்கணுமென்ற விஷயத்தை வந்து நீங்கள் மறந்துடுங்க. எது பெஸ்ட்டான கோயினோ அதில் வந்து உங்களை இன்வெஸ்ட்மெண்ட்டை கட்டாயம் வச்சுக்கொள்ளுங்க. ஒரு 80% இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கட்டாயம் வந்து உங்களோட நல்ல ப்ராஜெக்டுகளில் இருக்க வேணும். அப்படியான ஒரு நல்ல ப்ராஜெக்டை தான் நம்ம முதல் பார்ப்போம். மிச்சம் ஒரு 20% அல்லது 10% கோயின்களை வந்து நீங்கள் மீம்ஸ் கோயின்லேயோ அல்லது வேறு இது இதுலேயோ வந்து நீங்கள் வச்சுக்கொள்ளுங்க, மேனேஜ் பண்ணிக்கொள்ளுங்க. ரைட், ஓகே, விஷயத்துக்கு வருவோம். இந்த பி செயின்ன்றதை பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ தற்போது வந்து $0.13 தான் இதில் மார்க்கெட் ரேஞ்ச் இருக்குது. டுடே இன்றைக்கு வந்து 7.64% வந்து இன்க்ரீஸ் காட்டியிருக்கு. இது வந்து ஜூன் ஜூலையில் வந்து ஒரு ஹை இன்க்ரீஸை கொடுக்கலாம். இது வந்து இது வந்து 0.3 கூட இந்த இயர் மந்த்லி எண்ட் வரலாம். 3-5 நான் நினைக்கிறேன் 1-2 மந்தில் இது வந்து ஒரு $0.51 கூட ரீச் பண்ணுறதுக்கு சாத்தியக்கூறு உண்டு. ஆனால் இது புல் மார்க்கெட், அதாவது பிட்காயின் மூவை பொறுத்து தான் வந்து இந்த ப்ரைஸ் வந்து தீர்மானிக்கப்படும். நான் நினைக்கிறேன் நீங்கள் பிட்காயின் ப்ரைஸ் மூவ் பண்ணும் வரைக்கும் இந்த காயினில் நீங்கள் வேணுமென்று சொன்னால் நீங்கள் யூஎஸ்டி இருக்கும் என்று சொன்னால், பெரும்பாலும் பிட்காயின் வந்து இன்க்ரீஸ் ஆகக்குள்ள சில வேளையில் ஒரு குறிப்பிட்ட பெர்சன்டேஜ் வந்து இந்த பி செயின் வந்து டவுன் ஆகலாம். ஆனால் அது லாங் டேர்மில் போகக்கூடிய கோயின். நீங்கள் பண்ணால் குறிப்பிட்ட கோயினை வந்து இதில் ஒரு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்களு சொன்னால் ஒரு $100 இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்களன்னா ஒரு 30% வந்து நீங்கள் இப்போவே நீங்கள் பண்ணால் இன்வெஸ்ட் பண்ணி வைக்கலாம். பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இதில் எவ்வளோ ப்ரைஸோ அதுக்கேற்ற மாதிரி எவ்வளவு லாஸ்ட்டான ஃப்ரை எவ்வளவு ப்ரைஸ் அதாவது என்ன லோ ப்ரைஸ் இருக்கோ அதுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு உங்களுடைய ஆர்டரை வந்து பைனான்ஸை நீங்கள் யூஸ் பண்ணுவீங்களா இருந்தால் அதில் வந்து உங்களோட பை ஆர்டரை வந்து இந்த வை ஆர்டரில் என்ன லெவலில் இருக்கோ அந்த லெவலில் நீங்கள் போட்டு வச்சுக்கொள்ளுங்க. ஒரு 3 மந்த் சார்ட்டில் அல்லது 1 மந்த் சார்ட்டில் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்து என்ன லோ 3 மந்த்துக்குள்ளே என்ன லோ ப்ரைஸ் வந்து மார்க்கெட்டில் போயிருக்கோ அந்த இது அந்த ப்ரைஸுக்கு நீங்கள் வந்து நீங்கள் உங்களோட ப்ரை இதை வந்து நீங்கள் பையிங் ஆர்டரை வந்து பிளேஸ் பண்ணி வைக்கலாம். பிட்காயின் ப்ரைஸ் வந்து ஹை ஆகுனாலோ அல்லது வேறு வகையில் டவுன் ஆகுனா கூட இந்த பைனான்ஸ் உங்களோட ஆர்டர் வந்து ஃபில் ஆகும் ஆட்டோமேட்டிக்காக மார்க்கெட் இதுக்கேற்ற மாதிரி. ரைட், விஷயத்துக்கு வருவோம். இப்போ இந்த பி செயின் டோட்டல் சப்ளையை பார்த்தீங்கன்னா தெரியும், பி செயின் சப்ளை வந்து 86 பில்லியன் அளவு வந்து டோக்கன் வந்து இவங்கள இருக்கு. இது வந்து ஒரு மார்க்கெட், இந்த இவங்களுடைய மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு குறைவான அமௌண்ட்டுன்னு சொல்லலாம். வந்து இது ஒரு வந்து நல்ல ஒரு ப்ராஜெக்ட், அதாவது ஒரு சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட், அதாவது மேனுஃபேக்சரிங் கம்பெனிகளில் ஒரு சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணுற ஒரு ப்ராஜெக்டால் வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து நிறைய பேர் வந்து இந்த ப்ராஜெக்டை ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. ஏன்னென்று சொன்னால் இது ஒரு சேஃப்டியான ப்ராஜெக்ட், எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஒரு லாங் டேர்ம் போகக்கூடிய என்ற காரணத்தினால. நீங்கள் இவங்களோட வெப்சைட்டுக்குள்ளே போனீங்கன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த டீம் வந்து எப்படி ஸ்டேரிங் காமிட்டி என்ன மாதிரி இவங்களுக்கு டீம்கள் இருக்குது. ஒரு பெரிய ஒரு ரியலான ஒரு கம்பெனி, இது வந்து ஒரு சாதாரணமாக ஒரு 2-3 டெவலப்பரோ அல்லது இன்ஜினியரோ சேர்ந்து செய்கிற ப்ராஜெக்ட் இல்லை, இது ஒரு பெரிய ஒரு கம்பெனி பி செயின்ன்றது. ஆகவே இந்த ப்ராஜெக்ட் வந்து நீங்கள் லாங் டேர்மில் போகும். இதில் ஒரு ஸ்டேரிங் காமிட்டி தனியாக இருக்குது, ஒரு அட்வைசரி போர்ட் இருக்குது தனியாக இருக்குண்டு. ஆகவே ஒரு பெரிய ஒரு கம்பெனி. ஆகவே இதில் நீங்கள் பயப்படாமல் வந்து உங்களை இன்வெஸ்ட்மெண்ட்டை செய்யலாம். உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை செய்யக்குள்ளே வந்து நீங்கள் உங்களோட டோட்டல் இப்படியா நல்ல ப்ராஜெக்டில் வந்து நீங்கள் 80% 60% இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்கள் பயப்படாமல் போட்டே வைக்கலாம். லாங் டேர்முக்கு உங்களுக்கு எந்த வகையிலும் உங்களோட கையை கடிக்காத மாதிரி இந்த ப்ராஜெக்ட்டு வந்து பார்த்துக்கொள்ளும். ரைட் ப்ரிஃபரன்ஸ், அடுத்த ஒரு ப்ராஜெக்டை பார்ப்போம். செகண்ட் ப்ராஜெக்ட் வந்து பொலிகோன் என்று சொல்லி, பொலிகோன் ப்ரைஸ் தெரியும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் நினைக்கிறேன். லாஸ்ட் 1 இயருக்கு 1 இயர் லாஸ்ட் இயர் இதே டேட்டில் 1 இயரில் 1 இயருக்கும் இப்போ இருக்கிற ப்ரைஸுக்கும் நான் நினைக்கிறேன் 7000% வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நினச்சி கூட பார்க்கல அளவுக்கு வந்து இந்த ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. என்ன காரணம்னு சொன்னால் அந்த பொலிகோன் டெக்னாலஜி அவங்க வந்து ஓன், அதாவது இவங்களுக்குரிய சரிய அவங்களுடைய சொந்தமான ஒரு பிளாக் செயினை வந்து கிரியேட் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது இந்த பைனான்ஸ் ஸ்மார்ட் செயின் எப்படி வந்து இந்த ரன் ஆகுதோ அதே மாதிரியான சில ஓனான ஒரு பிளாக் செயினை வந்து இந்த பாலிகான் வந்து செஞ்சுருக்கிறாங்க. இந்த பாலிகான்னு சொல்லுவோம் மேட்டிக் நெட்வொர்க்குன்னு சொல்லி, இது வந்து ஒரு ஈத்துரியம் ஆரம்பத்தில் நினைக்கிறேன் ஈத்துரியம் பேஸ்டாக தான் இது வந்து ஸ்டார்ட் பண்ணப்பட்டது. பிறகு வந்து ஒரு
ஓனான ஒரு பிளாக்செயினை வந்து இவங்க பப்ளிஷ் பண்ணபடினாலையும் இந்த இவங்களோட இந்த பாலிகோனை வச்சு நிறைய ப்ராஜெக்டுகள் வர வேண்டி இருக்கிறதாலையும் வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து ஒரு வேறு லெவலில் வந்து போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதுக்கு மேலதிகமாக ஈத்தூரியத்தில் என்னென்ன பிரச்சனைகள் இருந்திருக்கோ அந்த பிரச்சனைகளை வந்து சால்வ் பண்ண இந்த டெக்னாலஜி, இவங்களுடைய பாலிகோன் டெக்னாலஜி சில விஷயங்கள் அடாப்ட் பண்ணிருக்கிறாங்களோ, ஆகவே இந்த ப்ராஜெக்ட்டும் வந்து லாங் டேர்மில் போகும். நீங்கள் இவங்களோட நீங்கள் ப்ராஜெக்டில் பார்த்தீங்களா தெரியும், இந்த இதில் இவங்களோட தனியை நீங்கள் என்னென்னு சொன்னால் இவங்களோட நீங்கள் பார்த்து இந்த மெட்டாமாஸ்கில் பார்த்தீங்கன்னா தெரியும், இவங்கள தனியாக மேட்ரிக் நெட்ஒர்க்குன்ற இருக்குது. இதில் வந்து ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா ஈத்தூரியம் மெயின் நெட்ஒர்க்குன்ற இருக்குது, இல்லை நான் மேட்ரிக் நெட்ஒர்க்குன்னு ஒன்று இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. அதாவது இவங்களோட பிஎஸ்சி அல்லது ஈத்தூரியம் நெட்ஒர்க் மாதிரி இவங்களும் இதுலேயும் சில ஓனான சில ப்ராஜெக்ட் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கிறாங்க. ஆர்ஏஎஃப் என்ற ரெஃப் அண்ட் ஒரு ப்ராஜெக்ட், நியூ ப்ராஜெக்ட் வந்து இது செஞ்சுருக்கிறாங்க. நிறைய ப்ராஜெக்ட் இருக்குது, நீங்கள் மீம்ஸ் கோயின் மாதிரியான நிறைய கோயின் கூட இந்த மேட்ரிக் நெட்ஒர்க்கை பயன்படுத்தி நீங்கள் வாங்கிக் கொள்ளலாம். ஆகவே இந்த பிஎஸ்சி என்னளவு பெர்ஃபார்ம், எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணிக்கோ அதே அளவுக்கு வந்து இந்த மேட்ரிக் வந்து ஃப்யூச்சரில் பெர்ஃபார்ம் பண்ணலாம். நீங்கள் குறிப்பாக வந்து இன்றைய ப்ரைஸை பார்த்தீங்கன்னா தெரியும் $1.81, இது பெரும்பாலும் வந்து ஒரு $5 போகக்கூடிய, $5 to $10 போகக்கூடிய சான்ஸ் இருக்குது. அதை விட இந்த ப்ரொஜெக்ட் இதில் நியூ ப்ரொஜெக்டுகள் வந்து வர இந்த ப்ராஜெக்ட் வந்து வேறு லெவலுக்கும் போகும். அடுத்தது ஈத்தூரியம் டூ, ஈத்தூரியம் லேயர் டூ செகண்ட் ஜெனரேஷன் அந்த டோக்கன் வந்து வருமாக இருந்தால், ஈத்தூரியம் டூ வருமாக இருந்தால் அதை மேட்ரிக்கும் வந்து அதோட சேர்த்து பெர்ஃபார்மன்ஸ் ஆகிறதுக்கு மோஸ்ட் ஆன்சர்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இவ்வளவுதான் இந்த பாலிகோன் சம்மந்தமான விஷயம். அடுத்தது கார்டினோன்னு சொல்லி சொல்லுவோம். இந்த ப்ராஜெக்ட்டும் ஒரு நான் நினைக்கிறேன் லாஸ்ட் இயரை விட இந்த வருஷம் நிறைய ஒரு பெர்ஃபார்மன்ஸ் காட்டின ப்ராஜெக்ட் உண்டு. நான் நினைக்கிறேன் இதுவும் ஒரு இந்த மந்துக்கு வார மந்துக்கு வந்து ஒரு நல்லொரு உங்களுக்கு ஒரு ப்ராஃபிட்டை தரக்கூடிய ப்ராஜெக்டாக தான் இருக்கும். இதெல்லாம் ட்ரஸ்டபிளான ப்ராஜெக்ட், ஆகவே நீங்கள் பயப்படாமல் இன்ஸ்டால் பண்ணக்கூடியதாக இருக்கும். பெரும்பாலும் இந்த கார்டினோ அட்வான்ஸ் சொல்லி சொல்வோம், இந்த ப்ராஜெக்ட் பற்றி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இதில் மொத்த சப்ளை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் 45 பில்லியன் அளவு தான் இதில் மொத்த சப்ளை. மார்க்கெட் பிளேஸில் பார்த்தீங்கன்னா 5வது இடத்தை வந்து இந்த காயின் இருக்குது. ஆகவே இது ஒரு நல்ல ஒரு காயின். இது இந்த $1 என்னக்குள்ளே இந்த கோயின் ப்ராஜெக்டை பார்க்குற நேரம் இது ஒரு குறைவான வேல்யூ தான். ஆகவே நீங்கள் உங்களுடைய இந்த ப்ரைஸை விட சில விட இந்த மார்க்கெட்டில் வந்து ப்ரைஸை விட குறையலாம். நினைக்கிறேன் 1.81 போய்கொண்டிருக்கு, சில விட 1.41 கூட ஆகக்கூடியமாக இருக்கும். அப்போ நீங்கள் $100 இன்வெஸ்ட் பண்ண இருக்கிறீங்க என்றால் அதில் ஒரு 30% வந்து இப்போ இன்வெஸ்ட் பண்ணலாம், அல்லது டவுன் ஆகக்குள்ள வந்து நீங்கள் இன்னும் கொஞ்சம் 30% அப்படி நீங்கள் 3 ஸ்டெப்பில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். இது ஒரு நல்ல ஒரு ப்ராஜெக்ட், நீங்கள் பயப்படாமல் இயக்கக்கூடிய இருக்கும். நீங்கள் ஆரம்பத்தில் பார்த்தீங்களா தெரியும் 2020 டிசம்பர் அக்டோபர் நவம்பர் அளவில் என்ன ப்ரைஸ் போனேன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். 2020 வந்து செப்டம்பரில் $0.12 போனது, இப்போ $1 ஆகிருக்கு. நான் நினைக்கிறேன் 10x 20x ப்ராஃபிட் வந்து கொடுத்தது நினைக்கிறேன். அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 2019 என்ன ப்ரைஸ் போனதுன்னு சொல்லி 2018 வந்து $1 போயிருக்கு. நான் நினைக்கிறேன் இப்போவும் வந்து $1.8 தான் போய் கொண்டிருக்கு, $1.2 போயிட்டு இப்போ 1.5 இருக்கிறது. நான் இன்றைக்கி பெரும்பாலும் இதுவும் ஒரு $5 போகிறதுக்கு மோஸ்ட் சான்சஸ் இருக்குது ப்ளஸ். ஓகே, இவ்வளோ தான் கார்டினோன்ற ப்ராஜெக்ட். இதுதான் அவங்களுடைய வெப்சைட்டில் நீங்கள் போய் அதில் இதுவும் ஒரு அவனான ஒரு பிளாக்செயினை கொண்ட ஒரு ப்ராஜெக்ட் தான். நீங்கள் இதுவும் வந்து ஒரு பிட்கோயின், ஈத்தூரியம், மேட்ரிக் நெட்ஒர்க், அடுத்தது பிஎஸ்சி பைனான்ஸ் நெட்ஒர்க், அதே மாதிரியான ஒரு ப்ராஜெக்ட் தான் இந்த கார்டினோவும். இவங்களும் அவனான ஒரு பிளாக்செயினை கொண்ட ஒரு ப்ராஜெக்ட். ஆகவே இந்த ப்ராஜெக்ட் எல்லாம் வந்து இந்த மேட்ரி கார்டினோவில் எல்லாம் நீங்கள் நிறைய இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய இருக்கும். மெயினாக லாங் டேர்மில் பெரிய ஒரு பெரிய அளவிலான ஒரு ப்ராஃபிட்டை வந்து தரக்கூடியதாக இந்த ப்ராஜெக்ட் வந்து இருக்கு. ரைட், மேலதிக தகவலாக நீங்கள் அவங்களுடைய வெப்சைட்டுக்கு போய் பார்த்துக்கலாம். இந்த ப்ராஜெக்ட் அதை வந்து கார்டினோவை பேஸ் பண்ணி நிறைய ப்ராஜெக்ட்கள் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு, ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஆகவே இது ஒரு நல்ல ஒரு நெட்ஒர்க்கான ஒரு ப்ராஜெக்ட். அடுத்தது பால் கார்டர்ட்டன்னு சொல்லுவோம். இதுவும் ஒரு ஓனான ஒரு பிளக் நெட்ஒர்க்கை கொண்ட ப்ராஜெக்ட். இந்த ப்ராஜெக்ட்டு கூடாக நிறைய நியூ ப்ராஜெக்ட் ஃபோல்கா டாட்டை பேஸ் பண்ணி நிறைய ப்ராஜெக்ட்கள் வந்திருக்கு. இந்த ஃபோல்கா டாட் நீங்கள் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா நினைக்கிறேன் லாஸ்ட் இயரில் நினைக்கிறேன் $3 அவ்வளோ போனது. பிறகு வந்து இதில் பெரிய அளவு பூம் ஆகி நான் இப்போ $27 போய் கொண்டிருக்கு. இந்த ப்ரைஸ் வந்து மார்க்கெட் ப்ரைஸ் வந்து கம்பேர் பண்ணக்குள்ளே இது ஒரு குறைவான ப்ரைஸ் தான் உங்களுக்கு வாங்குறதுக்கு. இதில் டோட்டல் சப்ளை வந்து குறைவு நீங்கள் மற்ற ப்ராஜெக்டை விட. இதில் பார்த்தீங்கன்னா 1 பில்லியன் அளவு தான் இதில் டோட்டல் சப்ளை.
ஆகவே இவர் நிறைய சான்சஸ் இருக்குது இந்த ப்ராஜெக்ட் வந்து டாப் லெவலில் போகிறது. இதில் மார்க்கெட் ரேங்கை பார்த்தீங்கன்னா தெரியும், 8th ரேங்கில் வந்து இருக்குது, கிரிப்டோ மார்க்கெட்லேயே வந்து 8th ரேங்கில் இருக்குது. ஆகவே இந்த ப்ராஜெக்ட்லேயுமே வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணக்கூடியதாக இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இதை நான் உங்களோட பொல்காடோட வெப்சைட், இதில் நீங்கள் லிங்க் எடுக்கிறேன்னு சொன்னால் இந்த காயின் மார்க்கெட் கேபிட்டலுக்க போயிட்டு இதில் போய் நீங்கள் பொல்காடோட நெட்ஒர்க்ன்ற கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட வெப்சைட்டுக்குள்ளே போவீங்கள். போயிட்டு இவங்களுடைய என்ன விஷயம்ன்றதை நீங்கள் ரீட் பண்ணி பாருங்கள். இவங்களும் அதே மாதிரி நிறைய விஷயங்கள், நிறைய ஸ்கேல் அப் நெட்ஒர்க், நிறைய நியூ ஆன திங்களை வந்து ஆட் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. லேயர் 2 சம்மந்தமான விஷயங்கள், நியூ புது புது விடயங்கள் வந்து ப்ராஜெக்டில் வந்து கொண்டிருக்கு. இதை பேஸ் பண்ணியும் நிறைய பிக் ப்ராஜெக்டில் வந்து உருவாகி கொண்டிருக்கு. ஆகவே ஃபோர்கால் தொட்டும் ஒரு ஃபியூச்சரில் நல்ல பிளேஸுக்கு போகக்கூடிய ப்ராஜெக்டாக காணப்படுது. நெக்ஸ்ட் வந்து அடுத்த ப்ராஜெக்ட் சொலனா. சொலனாவும் வந்து ஒரு இதே மாதிரியான ஒரு ஓனான ஒரு நெட்ஒர்க்குள்ள ப்ராஜெக்ட். இன்றைக்கு நம்ம பார்த்த அதிகமான ப்ராஜெக்ட் எல்லாம் வந்து ஓனான ஒரு பிளாக்செயின் உள்ள ப்ராஜெக்டுகள். ஆகவே இந்த ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டும் ஒவ்வொரு பிட்காயின் மாதிரியான ஒரு ப்ராஜெக்ட்கள் ஞாபகத்துக்கொள்ளுங்க. ஒவ்வொரு ஓனான பிளாக்செயின் பிட்காயின் ஆரம்பத்தில் வந்த ஒரு பிளாக்செயினாக இருந்தும் அதை அந்த பிளாக்செயினை பேஸ் பண்ணி அதே மாதிரி வெரி அட்வான்ஸோட உருவாக்கப்பட்ட ஒரு பிளாக்செயின்கள் தான் இந்த ஒவ்வொன்றும். போல்காடோட்டாக இருக்கலாம், காடினோவாக இருக்கலாம், அல்லது பொலிகோனாக இருக்கலாம், அடுத்தது சொலனாவாக கூட இருக்கலாம். சொலனா வந்து மற்ற இந்த எல்லா ப்ராஜெக்டையும் விட ஒரு ஃபீஸ் வந்து மிக லோ லெவலில் இருக்கிறதும் செகண்டுக்கு வந்து ஒரு ஹை ட்ரான்சாக்ஷனை செய்யக்கூடிய மாதிரியான ஒரு ப்ராஜெக்ட் தான் இந்த ஸ்கேல் சொலனான்னு சொல்லி சொல்வோம். இது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இதில் அவரேஜ் ஃபோர் ட்ரான்சாக்ஷன் வந்து ஃபீஸ் வந்து 0.0025 தான் வந்து ஃபோர் ட்ரான்சாக்ஷனுக்கு போகும். ஆனால் ஈத்தூரியத்தை எடுத்துக்கொண்டீங்களா தெரியும், நீங்களும் ஒரு ட்ரான்சாக்ஷனுக்கு 135% வந்து இந்த ட்ரான்சாக்ஷன் போய்கொண்டிருக்கும். ஆகவே இந்த சொலனா வந்து நீங்கள் ஒரு நிமிஷத்துக்கு வந்து நீங்கள் நினைக்கும் ஒரு நிமிஷத்துக்கு 80,000 மேற்பட்ட ட்ரான்சாக்ஷனை வந்து இந்த சொலனா வந்து ட்ரான்சாக்ஷன் பண்ணி கொண்டிருக்கும். ரைட், இந்த சொலனாவை பேஸ் பண்ணி நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இவ்வளோ ப்ராஜெக்ட் வந்து ரன் ஆகி கொண்டிருக்கு. நான் நினைக்கிறேன் இப்போ 100 மேற்பட்ட ப்ராஜெக்ட் வந்து சொலனாவை பேஸ் பண்ணி கொண்டிருக்கு. இந்த சொலனா பேஸ் பண்ணி வந்து டிஃபை ப்ராஜெக்டுகள், வெப் பேஸ் பிளாக்செயின் கேமிங் ப்ராஜெக்டுகள் எல்லாம் வந்து இந்த சொலனாவை பேஸ் பண்ணி வந்து வருது. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் இவ்வளவு கம்பெனிகளும் வந்து இந்த சொலனாவோட பார்ட்னர்ஷிப்போடு இருக்குது. ஆகவே நீங்கள் உங்களோட ஹை ப்ரியோரிட்டியாக வந்து நீங்கள் சொலனாவை வந்து வச்சுக்கொள்ளலாம். நான் நினைக்கிறேன் சொலனா வந்து இப்போதைய ப்ரைஸ் படி $39 அப்படி போய் கொண்டிருக்கோம். நீங்கள் $39 அப்படி போய்க்கு மார்க்கெட் ரேங்கில் வந்து 16th பிளேஸில் வந்து இருக்குது. நான் இன்றைக்கு மார்க்கெட் பிளேஸில் இது வந்ததும் என்னோடய 1 வந்ததும் ஃபைவுக்குள்ளே வந்து இந்த சொலனா வந்து ரீச் பண்ணக்கூடியதாக இருக்கும். சொலனாவோட ஹை ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா தெரியும் $55 அப்படி போனது நினைக்கிறேன், $55 அப்படி போனது. இப்போ வந்து திரும்ப டவுன் ஆகி திரும்ப ஏறிக்கொண்டிருக்கு. இன்றைய ப்ரைஸில் இந்த லோ இந்த 55 போனால் கூட உங்களுக்கு வந்து 20% மேற்பட்ட 30% மேற்பட்ட ப்ராஃபிட் வந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்குது. ரைட் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளவுதான் இந்த ப்ராஜெக்ட் சம்மந்தமான விஷயங்கள். இனி ஒரு அடுத்த ஒரு ப்ராஜெக்டில் நம்ம சந்திப்போம். இது வந்து இந்த ஹை ப்ரியோரிட்டியாக இருக்கிற ஒரு டாப் 5 ப்ராஜெக்ட், நான் இன்வெஸ்ட் பண்ணிக்கிற ப்ராஜெக்ட். இந்த நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஒரு லேர்னிங் பர்பஸுக்காக வேண்டி தான் நான் தரப்படுது. நீங்கள் வந்து உங்களோட ஓனான ரிசர்ச்சை பயன்படுத்தி நீங்கள் இந்த விரும்புகிற காயின்களில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி கொள்ளலாம். அல்லது இந்த காயின்களில் நீங்கள் ஆரம்பத்தில் நீங்கள் பெரும்பாலானவங்க இந்த காயினில் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க. அப்படி என்று சொன்னால் நீங்கள் பயப்படாமல் இதை லாங் டேர்முக்கு இந்த டோக்கனை வந்து கால் பண்ணி வைங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நன்றி. இனி ஒரு அடுத்த வீடியோவில் நம்ம சந்திப்போம்.